எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மாமன்னன் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய நடிப்பில் வெளில வர்ற படம் இது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ். ஏற்கனவே கர்ணன் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வேலையில் இறங்கியிருக்காங்க. இந்த படம் ரெண்டு ஷெட்யூலாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி ஊரில் கிராமங்களில் வந்து இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்த படத்துடைய ஷூட்டிங், அதாவது செகண்ட் ஷெட்யூலும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டு கேக்லாம் வெட்டி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து மூணாவது ஷெட்யூல் இருக்கா இல்லை படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க எதை பற்றியும் பேசலை. ஆனால் மூணாவது ஷெட்யூல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் படம் வந்து முடிஞ்சு போச்சு இல்லை விரைவில் வந்து டீசர் விட போகிறோம் இல்லை ட்ரெய்லர் விட போகிறோம் இல்லை ரிலீஸ் டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை. அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு மூணாவது ஷெட்யூல் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லலை. இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம வடிவேலு வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையில் இல்லாமல் ஒரு முக்கியமான குணச்சித்திர ரோலில் இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ஏஆர் ரஹ்மான். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஃபஹது ஃபாசில் நம்ம மலையாள நடிகர் சமீபத்தில் விக்ரமில் கூட நடிச்சிருந்தார். அவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணுறாருன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க. அநேகமாக இந்த படத்தோடைய டீசர் ட்ரெய்லர் இந்த மாதிரி அப்டேட் வரும்போது நிச்சயமாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.